நடத்தியுள்ளது. திருப்பத்தூரில் MBBS படிக்காமல் மருத்துவம் பார்த்து வந்த மெடிக்கல் உரிமையாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை குறிவைத்து பல ஆண்டுகளாக பணம் சம்பாதித்து வந்த நபர் சிக்கியது எப்படி? திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பொன்னேரி பகுதியை சேர்ந்த மணி என்கின்ற 49 வயதான சுப்பிரமணி. இவர் திருப்பத்தூர் கச்சேரி தெரு பகுதியில் மணி மெடிக்கல்ஸ் என்ற பெயரில் மெடிக்கல் ஒன்றை நடத்தி வருகிறார். இவர் மருத்துவ படிப்பு படிக்காமலேயே அவருடைய மெடிக்கலில் வைத்து குழந்தை இல்லாத பெண்களுக்கு மருத்துவம் பார்த்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. மேலும் MBBS மருத்துவர்கள் கொடுக்காத அதிக வீரியம் வாய்ந்த மருந்துகளையும் பொதுமக்களுக்கு கொடுத்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து பலமுறை அதிகாரிகளுக்கு புகார் சென்ற நிலையில் இதுவரை 3 அவர் கைது செய்யப்பட்டுள்ளார். இருப்பினும் அவர் தொடர்ந்து குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை குறிவைத்து மருத்துவம் பார்த்து வந்ததாக கூறப்படுகிறது. இது குறித்து மாவட்ட ஆட்சியரிடம் புகார்கள் குவிந்த நிலையில் ஆய்வு மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். அதன்படி மருத்துவத்துறை அதிகாரிகள் குழு அமைத்து மணி மெடிக்கலில் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுப்பிரமணி வீரியம் வாய்ந்த மருந்துகளை சர்வ சாதாரணமாக பெண்களுக்கு வழங்கி வந்தது உறுதி செய்யப்பட்டது. திருப்பத்தூர் நகர போலீசாருக்கு மருத்துவத்துறை அதிகாரிகள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் சுப்பிரமணியை கைது செய்தனர். திருப்பத்தூர் வட்டாட்சியர் சிவபிரகாசம் தலைமையிலான வருவாய்த்துறையினர் மணி மெடிக்கலுக்கு சீல் வைத்தனர். மணி கர்ப்பம் தரிக்காத பெண்களுக்கு கர்ப்பம் தரிக்க வைப்பதில் வல்லவர் என்று அந்த பகுதியில் கூறப்படுகிறது. இவரை தேடி திருப்பத்தூர், வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களிலிருந்தும் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்கள் அதிக அளவில் வந்து செல்வது தெரிய வந்துள்ளது. இதனை பயன்படுத்தி சுப்பிரமணி லட்சக்கணக்கில் பணம் சம்பாதித்துள்ளார் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். மருத்துவம் படிக்காமல் குழந்தை பாக்கியம் இல்லாத பெண்களை குறிவைத்து பணம் பறிக்கும் இது போன்ற நபர்களிடம் ஏமாறாமல் பெண்கள் தங்கள் உயிரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். இதேபோல் தஞ்சையில் மருத்துவம் படிக்காமல் கிளினிக் அமைத்து சிகிச்சை அளித்த மருந்தாளுநர் போலீசாரிடம் சிக்கியுள்ளார். சுப்பிரமணியன் என்ற 75 வயதுடைய அந்த நபர் தஞ்சை அரசு மருத்துவமனையில் மருந்தாளுநராக பணியாற்றி வந்துள்ளார். 2005 ஓய்வு பெற்றவர் பிறகு தானே ஒரு கிளினிக்கை தொடங்கி மருத்துவம் பார்க்க ஆரம்பித்துள்ளார். MBBS படிக்காமல் இவர் பொதுமக்களுக்கு சிகிச்சை அளிப்பது குறித்து புகார்கள் குவிந்தன. புகாரின் அடிப்படையில் தமிழ் பல்கலைக்கழகம் போலீசார் சுப்பிரமணியனை பிடித்து விசாரித்தனர். இதில் அவர் மருத்துவ படிப்பு படிக்காமல் கிளினிக் நடத்தியது தெரிய வந்தது. சுப்பிரமணியனை கைது செய்த போலீசார் அவர் நடத்தி வந்த கிளினிக்கிற்கு சீல் வைத்தனர். நாமக்கல்லில் வழக்கறிஞர் என கூறி மோசடி செய்து வந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். போலி வழக்கறிஞர் சிக்கியது எப்படி? காவல் நிலையத்தில் புகார் அளிக்க வருபவர்களிடம் தன்னை ஒரு வழக்கறிஞர் என்று நம்ப வைத்து மோசடியில் ஈடுபட்டு வந்த போலி வழக்கறிஞர் இவர்தான். உடற்பயிற்சி கூடம் நடத்தி வந்தவர் வழக்கறிஞர் அவதாரம் எடுத்தது எப்படி? நாமக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் குடும்ப பிரச்சினை காரணமாக முத்துசாமி என்பவர் மீது அவருடைய மனைவி ரங்கநாயகி புகார் அளித்தார். இந்நிலையில் முத்துசாமிக்கு ஆதரவாக வழக்கறிஞர் ஐயப்பன் என்பவர்